ஜெர்மனி டோட்மன் கோம்ரா ஞானம் தமது வாடிக்கையாளர்களுக்கு 2023 வழங்கும் மகிழ்ச்சியான செய்திகள். மார்ச் 1 முதல் ரெய்னிச் ஸ்ட்ராசா 54 இடமாற்றம் செய்யப்படுகின்றது. பிப்ரவரி 28 முதல் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. மறவாதீர்கள், உறவினர் நண்பர்கள் சகிதம் கோம்ரா ஞானம் ஸ்தாபனத்திற்கு சென்று புடவைகள் ஏனைய பொருட்கள் அனைத்தையும் 50% விலை கழிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். கோம்ரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். ஐரோப்பாவுக்கு வருகின்ற குடியேற்றவாசிகள் தொடர்பாக ஜெர்மனி நாடு தனித்துவமான முடிவொன்றை மேற்கொள்வதற்கு ஆலோசித்து வருகின்றது. மத்தியதர கடல் பிரதேசத்தின் ஊடாக ஐரோப்பாவுக்குள் வருகின்ற அகதிகளை ஆப்பிரிக்க கண்டத்திற்கு, அதாவது குறிப்பாக வட ஆப்பிரிக்காவுக்கு அழைத்து வந்து அவர்களுடைய அகதி விண்ணப்பம் பற்றி ஆராய உத்தேசித்து உள்ளதாக ஜெர்மனியின் எஃபாசெட் என்ற சொல்லப்படுகின்ற பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது அகதிகள் விடயத்தில் விசேட நிறைவேற்று அதிகாரியான ஜோஹாயின் ஸ்டன் என்பவரை நியமித்துள்ள நிலையில் தற்பொழுது இவ்வகையான ஒரு திட்டத்தை கூட்டு கட்சிகள் முன்வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே பிரித்தானியாவானது ருவாண்டா என்ற நாட்டில், ஆப்பிரிக்காவில் ருவாண்டா என்ற நாட்டிற்கு பிரித்தானியாவுக்கு வருகின்ற சில அகதிகளை அனுப்பி அங்கே அகதிகள் விண்ணப்பம் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். எசன் நகரத்தில் அமைந்திருந்த ரயில் பாதையில் குளிரூட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று தினம் எசன் நகரத்தில், குறிப்பாக எசன் டெல்விக் மற்றும் எசன் போபெக் என்ற பிரதேசத்தில் உள்ள புகையிரத தண்டவாளத்தில் திட்டமிட்டு குளிரூட்டி சாதனங்கள் பலவற்றை இனந்தெரியாதவர்கள் வைத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் இந்த புகையிரத பாதையின் ஊடாக பிரயாணம் செய்த தொடர் உண்டானது. இவ்வாறான இந்த குளிரூட்டி பெட்டிகளுடன் மோதியதால் தண்டவாளத்தில் சில சிதைவுகள் ஏற்பட்டதாகவும், இதேவேளையில் உடனடியாக இஸ்தலத்துக்கு அழைக்கப்பட்ட சமஸ்தி போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது மேலதிகமான 15 குளிரூட்டி பெட்டிகள் இந்த தண்டவாளத்துக்கு அருகில் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்கின்ற மாணவர்களின் தொகை தற்பொழுது குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்க வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் தொகை தற்பொழுது குறைவடைந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சீனாவில் இதுவரை காலங்களில் படித்து வந்த மாணவர்கள் கடந்த ஆண்டு 4,700 பேர் குறைவாக இருந்ததாகவும், இதே வேளையில் அமெரிக்காவில் கல்வி கற்று வருகின்றவர்களில் 3,900 மாணவர்கள் குறைந்து வந்ததாகவும், இதே வேளையில் ஒல்லாந்து நாட்டில் மொத்தமாக தற்பொழுது 24,500 ஜெர்மானியர்கள் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று வருவதாகவும், இதேவேளையில் பிரித்தானியாவில் ஜெர்மன் மாணவர்களின் தொகையானது 12,700 இருப்பதாகவும், இதேவேளையில் அயல்நாடான ஆஸ்திரியாவில் ஜெர்மன் மாணவர்களுடைய எண்ணிக்கை 33,800 உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் மெகா சேல். மலிவு விற்பனை நகரங்கள் தோறும் தொடர்கின்றன. அழகு நிறை புடவை திணுசுகள் 70% வரை மலிவு விற்பனை. 11-12 தேதிகளில் வூபெட்டாலில் நியோரா மெகா சேல். பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது அரசியல் பிரச்சனையாக முதன்மை பெற்றிருப்பது ஓய்வூதியம் என்பது. இதுபோல தற்பொழுது ஜெர்மனி நாட்டிலும் ஓய்வூதியம் தொடர்பான விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம். ஜெர்மன் அரசாங்கமானது எதிர்வரும் காலங்களில் ஓய்வூதியம் பெறுகின்ற தொகையை அதிகரிப்பதற்காக
புதியதொரு திட்டத்தை பற்றி ஆலோசிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது பீகர் ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் என்ற திட்டத்தை இவர்கள் 19/1/2023 ஆராய உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அரசாங்கமானது எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மேலதிகமான தொகையை பெறுவதற்கு ஊக்குவிப்பதற்காக அதிக தொகையாக 290 யூரோக்களை வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இது பற்றி ஆராய உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் சூலாக என்று சொல்லப்படுகின்ற மேலதிக கொடுப்பனமாக ஆகக்கூடியதாக 146 யூரோக்களும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட உத்தேசித்துள்ளதாகவும் ஆனால் இது பற்றி தற்பொழுது ஆராயப்பட உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே ரீஸ்டரண்ட் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு திட்டம் அமலில் இருக்கின்ற வேளையில் இவ்வாறான புதிய ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எது இவ்வாறாக இருந்தாலும் இது பற்றி ஆராயப்படும் என்று இதை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து பிரான்ஸ் லோர்து மாதா திருத்தல புனித யாத்திரை அருள் தந்தை வழிநடத்தலில் April 9 to 13 நடைபெறுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உட்பட ஒருவருக்கு கட்டணம் 295 யூரோ மாத்திரமே. தொடர்பு கொள்ளுங்கள் அனா பாலமுரளி 0175735229. தங்குமிட விடுதி ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகளை சந்தித்து அமெரிக்காவின் இராஜாங்க அமைச்சின் பிரதிநிதியான நூலான் என்பவர் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மூவின மக்களும் ஒன்றுபட்டு தற்பொழுதுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் இந்த பிரதிநிதிகளிடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. பேவாஸ் முஷரப் அவர்கள் பாகிஸ்தானின் பிரதமராக இருந்த நவாப் ஷெரீப் அவர்களால் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர். பின்னர் இவர் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நாட்டில் ஒரு இராணுவ புரட்சியை மேற்கொண்டு இராணுவ ஆட்சியை நடாத்தி வந்தார். இவர் காஷ்மீரின் கார்கில் போரில் முக்கிய ஒரு பங்காளியாகவும் இருந்தார். இதேவேளையில் அண்மை காலங்களில் இவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு துபாய் நாட்டில் சிகிச்சை பெற்று வந்தார். தனது 79 வயதில் இன்றைய தினம் இவர் துபாயில் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. பாகிஸ்தானின் வெளிநாட்டு அமைச்சானது இவரது மறைவிற்கு தனது இரங்கலை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். சரியா, இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அவர்கிட்ட டிவியும் பார்க்குறீல, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.